தமிழம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். பயந்துராதீங்க, நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிறது சாமி அப்படின்னு சொல்லி வழிபடப்பட்டு கொண்டு இருக்கக்கூடிய ராமர் தான். அதாவது அயோத்தியில கட்டுப்பட இருக்கக்கூடிய ராமர் கோவில்ல வைக்கப்பட்டிருக்கக்கூடிய குழந்தை வடிவிலான ராமர் இவர் தான். இவரை தான் அவங்க வழிபட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு சிலை தான் அந்த கோவிலுக்குள்ள வைக்கப்பட்டிருக்கு. அந்த புகைப்படம் தான் தற்போது எல்லா இடத்துலயும் பரவிக்கிட்டு இருக்கு. அது சர்ச்சையாகவும் பார்க்கப்பட்டுகிட்டு இருக்கு. சிவந்த கண்கள், அது மட்டும் இல்லாம அதனுடைய காது பாருங்க, ஒரு மீன் வடிவுல அதனுடைய காது அமைக்கப்பட்டிருக்கிறத நீங்க பார்த்தாலே உங்களுக்கு தெளிவா தெரியும். அது மட்டும் இல்லாம அந்த மீன்கள் கிட்டத்தட்ட இரட்டை மீன்களா கூட நம்ம எடுத்துக்கலாம். ராவண இந்திரர்களை குறிக்கக்கூடிய இரட்டை மீன்களா, இல்லை இது வேற ஏதோ ஒரு விஷயத்தை குறிக்கக்கூடிய இரட்டை மீன்களா அப்படிங்கிறத கண்டிப்பா தமிழ் சிந்தனையாளர் பேரவை ஐயா பாண்டியன் அவர்கள் தான் தெளிவுபடுத்தணும் அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி அதனுடைய கிரீடத்துல இரட்டை தலை பாம்பு இருக்கிறதாவும் பார்க்கப்படுது. இரட்டை தலை பாம்பு கொண்ட ஒரு கிரீடம், அது மட்டும் இல்லாம காதுல வந்துட்டு இரட்டை மீன்கள், கையில வந்து வில், இதெல்லாம் வந்துட்டு கொண்ட ஒரு குழந்தை வடிவிலான ராமரை தான் வழிபடுறதுக்காக ராமர் கோவில்ல வைக்கப்பட்டிருக்கு. இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய விஷயங்கள் இது எல்லாத்தையுமே நம்ம அடிப்படையா எடுத்துக்கணும் அப்படிங்கறத வச்சுக்கிட்டாலும், ராமருக்கு அவங்க என்னதான் கோவில் கட்டி வழிபாடு பண்ணக்கூடிய ஒரு சூழல் அவங்க ஏற்படுத்திட்டு இருந்தாலும், ராவணனுடைய பெருமைகள் கொஞ்சம் கொஞ்சமா வெளியில வர ஆரம்பிச்சிருக்கு. இது உண்மையிலேயே நமக்கு வந்து சத்திய யுகத்துல ராவணனுடைய புகழ் மேலோங்கி கொண்டிருக்கிறது, அவருடைய புகழ் மீட்டுருவாக்கம் செய்யப்பட்டுகிட்டு இருக்கிறது அப்படிங்கறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். தமிழ் சிந்தனையாளர் பேரவை ஐயா பாண்டியன் அவர்கள் சொன்னது மாதிரி, உண்மையிலேயே நாம ராவண வம்சத்தை சேர்ந்தவர்கள் அப்படிங்கிறதுக்கு நம்ம பெருமைப்படணும். ஏன்னா 10 கலைகளில் தலை சிறந்தவன் ராவணன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம ராவணன் அந்த ஜியாகிரபிக்கல், அதாவது பூமியில வந்து பூமியை பத்தி நல்லா அறிஞ்சு வச்சிருந்தாரு. அதனால அவருடைய தாயாருக்கு வந்துட்டு வெந்நீர் ஊற்றுக்களை வந்து ஏற்படுத்தி கொடுத்தாரு. பூமத்திய ரேகையின் அடிப்படையில எந்த இடத்துல தோன்றும் போது வெதுவெதுப்பான தண்ணீர் வரும் அப்படிங்கறத பூலோகத்தை பத்தி நன்கு அறிஞ்சிருந்தாருனால தன் தாயாருக்கு 3 வெந்நீர் கிணறுகளை ஏற்படுத்தி கொடுத்தார் அப்படிங்கிற மாதிரியும் திரு பழனி பாபா அவர்கள் சொன்ன செய்தி எனக்கு நான் பார்த்தேன். அதுல என்னன்னா, ஒரு தண்ணீர் வந்து கொஞ்சம் வெப்பமாகவும், அதுக்கு அடுத்த உள்ளது வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 60 டிகிரி அப்படி இருக்கிற மாதிரியும், அதுக்கு அடுத்து உள்ள கிணறு 90 டிகிரி அளவுக்கு இருக்கிற மாதிரியும், இந்த மாதிரி 3 வெவ்வேறு வெப்பநிலைகளை கொண்ட கிணறுகளை தன் தாயார் நீராடுவதற்காக வெந்நீர் கிணற்றை ஏற்படுத்தி கொடுத்தார் ராவணன் அப்படின்னா, அந்த பூமியை பத்தி எவ்வளவு தெளிவா அறிந்ததுனாலதான் இந்த இடத்துல இதை தோண்டும் போது வெந்நீர் ஊற்று வரும் அப்படிங்கறத அவர் அறிந்திருக்கிறார் அப்படிங்கிறது, அவர் பூமியை நட்டு அறிந்தவர் அப்படிங்கறதையும் வெளிப்படுத்துது. அதே மாதிரி வீணையை கண்டறிந்தவர் ராவணன் அப்படிங்கிற விஷயத்த ஐயா பாண்டியன் அவர்கள் சொல்லிதான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதுவும் அந்த வீணையில் இருக்கக்கூடிய கட்டைகள், அது வந்து மனித முதுகெலும்பின் எண்ணிக்கையை ஒத்திருப்பது போல் அவர் வைத்தார். குறிப்பாக எந்தெந்த முது எலும்புகள் அசையுமோ, அசையக்கூடிய முது எலும்புகள் பாத்தீங்கன்னா 24 தான். அந்த 24 எலும்புகளை அவர் வரிசைப்படுத்தி வீணையை வடிவமைத்தார். அசைவுக்கும் இசைக்கும் தான் தொடர்பு என்பதை வைத்து அவர் 24 அந்த கட்டைகளை வைத்து வீணையை வடிவமைத்தவரும் ராவணனே அப்படிங்கிற விஷயமும் நமக்கு தெரிய வருது. அதே மாதிரி அவர் மிகப்பெரிய சிவபக்தரா இருந்திருக்கிறாரு. மருத்துவத்திலையும் இன்ன ஆராய்ச்சியிலையும் அத்தனை கலைகள், 10 கலைகளில் தலை சிறந்தவர் என்பதே அவர் 10 தலைகளை கொண்டவராக உருவகப்படுத்தியிருக்கிறார்கள் என்பது தற்போது தெரிய வருகிறது. அப்படிப்பட்ட பெருமைமிகு ஒரு தலைவனாக, ஒரு அரசனாக இருந்த ராவண பெரும்பாண்டன் அவர்களின் புகழ் தற்போது மேலோங்கி கொண்டிருப்பதும், ராமன் அவர் யார் என்பது பற்றிய முகத்திரைகள் தற்போது கிழிக்கப்பட்டு கொண்டிருப்பதும் சத்தியுகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. இன்னும் பல்வேறு இழப்புகளை யூதர்கள் சந்திக்க இருக்கிறார்கள். தமிழர்கள் கோலோச்சும் காலம் நெருங்கி கொண்டிருக்கிறது.